C மற்றும் சி Array's ப்ளஸில் அரேசுக்கான ஸ்போக்கன் டுட்டோரியலுக்கு நல்வரவு இந்த டுட்டோரியலில் நாம் கர்க்கப்போவது போவது அரே என்றால் என்ன அரேவை டிக்ளேர் செய்வது அரேவை இனிஷியலைஸ் செய்வது அரேவுக்கு சில உதாரணங்கள் சில பொதுவான பிழைகள் அவற்றிற்கான தீர்வுகள் இந்த டுட்டோரியலை பதிவு செய்ய நான் பயன்படுத்துவது ஒபுண்டு இயங்குத்தளம் வெர்ஷன் லெவன் பாயிண்ட் ஜி சிசி மற்றும் ஜி பிளஸ் பிளஸ் கம்பைலர் வருஷன் ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் பாயிண்ட் ஒன் அரேவுக்கான அறிமுகத்துடன் ஆரம்பிக்கலாம் அரே என்பது டேட்டா அல்லது ஒரே டேட்டா டைப் கொண்ட எலமெண்ட்களின் தொகுப்பு ஆகும் அரே இன்டெக்ஸ் ஜீரோவில் இருந்து ஆரம்பிக்கிறது முதல் இன்டெக்ஸ் இண்டெக்ஸ் ஜீரோவில் சேமிக்கப்படுகிறது மூன்று வகை அறைகள் உள்ளன சிங்கிள் டைமென்ஷனல் அரே டூ டைமென்ஷனல் அரே மற்றும் மல்டி டைமென்ஷனல் அரே இந்த டியூட்டோரியலில் சிங்கிள் டைமென்ஷனல் அரே பற்றி விவாதிப்போம் சிங்கிள் டைமென்ஷனல் அரேவை டிக்ளேர் செய்வதை காண்போம் அதற்கு சின்டெக்ஸ் டேடா டைப் பெயர் பின் அளவு உதாரணமாக இங்கே ஐந்து எலமெண்ட்களைக் கொண்ட ஸ்டார் என்ற ஒரு இன்டீஜியர் அறைவை டிக்ளேர் செய்துள்ளோம் அரே இன்டெக்ஸ் ஸ்டார் ஜீரோவில் ஆரம்பித்து ஸ்டார் நான்கு வரை ஒரு அரேவை டிக்ளேர் செய்வதை பார்த்தோம் இப்போது ஒரு அரேவை இனிஷியலைஸ் செய்வதை பார்ப்போம் இதற்கு சின்டெக்ஸ் டேட்டாடைப் அரேவின் பெயர் அளவு is equal to elements. உதாரணமாக இங்கே அளவு மூன்று உடன் இன்டிஜர் அரே ஸ்டாரை டிக்ளேர் செய்துள்ளோம் அந்த அரேவின் எலமெண்ட்கள் ஒன்று இரண்டு மற்றும் மூன்று இங்கே இண்டெக்ஸ் ஸ்டார் ஜீரோவில் ஆரம்பித்து ஸ்டார் இரண்டு வரை இப்போது உதாரணங்களுக்கு வருவோம் புரோகிராமை எடிட்டரில் ஏற்கனவே எழுதி வைத்துள்ளேன் அதை திறக்கிறேன் நம் ஃபைல் பெயர் அரே டாட் சி என்பதை கவனிக்க இந்த புரோகிராமில் அரேவில் சேமிக்கப்பட்ட எலமெண்ட்களின் கூட்டுத்தொகையை கணக்கிடுவோம் இப்போது இந்த கோடை விளக்குகிறேன் இது நம் ஹெடர் ஃபைல் இது நம் மெயின் ஃபங்க்ஷன் இங்கே அளவு மூன்றுடன் அரே ஸ்டாரை டிக்ளர் மற்றும் இனிஷியலைஸ் செய்துள்ளோம் அரேவின் எலமென்கள் நான்கு ஐந்து மற்றும் ஆறு பின் ஒரு இன்டீஜர் வேரியபிள் சம்மை டிக்ளேர் செய்துள்ளோம் இங்கே அரேவின் எலமென்களை கூட்டி முடிவை சம்மில் சேமிக்கிறோம் நான்கு இண்டெக்ஸ் ஜீரோவில் சேமிக்கப்படும் ஐந்து இண்டெக்ஸ் ஒன்றில் சேமிக்கப்படும் மற்றும் ஆறு இண்டெக்ஸ் இரண்டில் சேமிக்கப்படும் என்பதை கவனிக்கவும் பின் சம்மை அச்சடிக்கிறோம் இது நம் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இப்போது சேவில் சொடுக்கவும் புரோகிராமை இயக்குவோம் கண்ட்ரோல் ஆல்ட் மற்றும் டி விசைகளை ஒரு சேர அழுத்தி டெர்மினல் விண்டோவை திறக்கவும் கம்பைல் செய்ய எழுதுக ஜிசிசி ஸ்பேஸ் அரே டாட் சி ஸ்பேஸ் ஹைபன் ஓ ஸ்பேஸ் அரே பின் என்டரை அழுத்துக இயக்க எழுதுக டாட் ஸ்லாஷ் அரே என்டரை அழுத்துக இங்கே வெளியீடு காட்டப்படுகிறது த சம் இஸ் 15. இப்போது நாம் சந்திக்கக்கூடிய சில பொதுவான பிழைகளை காணலாம் புரோகிராமுக்கு வருவோம் இங்கே வரி எண் நான்கில் கேலி பிராக்கெட்களை மறக்கிறோம் எனில் சேவில் சொடுக்குவோம் நடப்பதை காண்போம் டெர்மினலுக்கு வருவோம் முன்பு போல கம்பைல் செய்வோம் ஒரு பிழையை காண்கிறோம் இன்வாலிட் இனிஷியலைசர் மற்றும் எக்ஸ்பெக்டட் ஐடென்டிஃபையர் ஆர் பிராக்கெட் பிஃபோர் நியூமெரிக் கான்ஸ்டன்ட் இது ஏனெனில் அரேக்கலை கர்லி பிராக்கெட்களினுள் இனிஷியலை செய்ய வேண்டும் நம் புரோகிராமுக்கு வருவோம் இந்த பிழையை சரி செய்வோம் இங்கே வரி எண் நான்கில் கர்லி பிராக்கெட்ஸை இடுவோம் இப்போது சேவில் சுடுக்குக இயக்குவோம் டெர்மினலுக்கு வருவோம் முன்பு போல கம்பைல் செய்வோம் முன்பு போல இயக்குவோம் ஆம் இது வேலை செய்கிறது இப்போது இதே புரோகிராமை சி பிளஸ் பிளஸில் இயக்குவோம் நம் புரோக்ராமுக்கு வருவோம் இங்கே சிலவற்றை மாற்றுகிறேன் முதலில் ஷிப்ட் கண்ட்ரோல் மற்றும் எஸ் விசைகளை ஒரு சேர அழுத்துக இப்போது டாட் சிபிபி எக்ஸ்டென்ஷனுடன் ஃபைலை சேமிக்கவும் சேவில் சுடுக்குக ஹெட்டர் ஃபைலை iostream என மாற்றுவோம் இப்போது யூசிங் ஸ்டேட்மெண்ட்டை சேர்ப்போம் ஒரு அறேவை டிக்ளர் மற்றும் இனிஷியலைஸ் செய்வது சி பிளஸ் ஒன்றே எனவே இங்கு எதையும் மாற்ற வேண்டியதில்லை இப்போது பிரிண்ட் அப் ஸ்டேட்மெண்ட்டை சி அவுட் ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றுவோம் ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் மற்றும் பேக்ஸ்லாஷ் எண்ணை நீக்குக இப்போது கம்மாவை நீக்கி இரு ஓபனிங் ஆங்கிள் பிராக்கெட்களை இடுக இங்கே ப்ராக்கெட்டை நீக்குக மீண்டும் இரு ஓப்பனிங் ஆங்கிள் பிராக்கெட்களை இட்டு இரட்டை மேற்கோள்களில் எழுதுக n இப்போது சேவில் சுடுக்குக இயக்கவோம் டெர்மினலுக்கு வருவோம் கம்பைல் செய்ய எழுதுக g++ space array.cpp ஸ்பேஸ் அரே டாட் சிபிபி ஸ்பேஸ் ஹைபன் ஓ ஸ்பேஸ் அரே இங்கே அரே உள்ளது ஏனெனில் நாம் ஃபைல் அரே டாட் சிக்கான வெளியீட்டு பாராமீட்டர் அரேவை ஓவரைட் செய்ய விரும்பவில்லை இப்போது என்டரை அழுத்துக இயக்க எழுதுக டாட் ஸ்லாஷ் அரே ஒன் அழுத்துக வெளியீடு காட்டப்படுகிறது த சம் இஸ் ஃபிஃப்டீன் இது நம் சீ கோடு போன்று இருப்பதைக் காணலாம் இப்போது மற்றொரு பொதுவான பிழையைக் காணலாம் புரோக்ராமுக்கு வருவோம் இங்கே வரி எண் ஏழு ஸ்டார் ஒன் ஸ்டார் டூ மற்றும் ஸ்டார் த்ரீ என எழுதுகிறேன் எனில் சேவில் சொடுக்குக இயக்குவோம் நம் டெர்மினலுக்கு வருவோம் ப்ராம்ப்டை துடைக்கிறேன் முன்பு போல கம்பைல் செய்வோம் முன்பு போல இயக்குகிறோம் எதிர்பாராத வெளியீட்டை காண்கிறோம் இது ஏனெனில் அரே இண்டெக்ஸ் ஜீரோவில் இருந்து ஆரம்பிக்கிறது நம் புரோகிராமுக்கு வருவோம் அரே இண்டெக்ஸ் ஒன்றில் இருந்து ஆரம்பிப்பதை இங்கு காணலாம் எனவே இது ஒரு பிழையை தருகிறது பிழையை சரி செய்வோம் இங்கே ஜீரோவை எடுக ஒன்று மற்றும் இரண்டு சேவில் சொடுக்குக. இயக்குவோம் நம் டெர்மினலுக்கு வருவோம் முன்பு போல கம்பைல் செய்வோம் முன்பு போல இயக்குவோம் ஆம் இது வேலை செய்கிறது இப்போது நம் ஸ்லைடுகளுக்கு வருவோம் சுருங்க சொல்ல இந்த டியூட்டோரியலில் நாம் கற்றது அரேஸ் சிங்கிள் டைமென்ஷனல் அரேஸை டிக்ளேர் செய்வது சிங்கிள் டைமென்ஷனல் அரேஸை இனிஷலை செய்வது உதாரணமாக இன்ட் ஸ்டார் த்ரீ ஈக்வல் டு ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அரேவின் எலமெண்ட்களைச் சேர்க்க உதாரணமாக சம் இஸ் ஈக்வல் டு ஸ்டார் ஜீரோ பிளஸ் ஸ்டார் ஒன் பிளஸ் ஸ்டார் டூ பயிற்சியாக ஒரு அரேவில் சேமிக்கப்பட்ட எல்லமெண்ட்களின் வித்தியாசத்தைக் கணக்கிட ஒரு புரோகிராம் எழுதுக இந்த இணைப்பில் உள்ள காணொலியை காணவும் இது ஸ்போக்கன் டுட்டோரியல் திட்டத்தை சுருங்க சொல்கிறது இணைப்பு வேகமாக இல்லை எனில் தரவிறக்கி காணுங்கள் ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு ஸ்போக்கன் டியூட்டோரியல்களை பயன்படுத்தி செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது இணையத்தில் பரீட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் தருகிறது மேலும் அறிய மின்னஞ்சல் எழுதவும் காண்டாக்ட் அட் ஸ்போக்கன் ஹைஃபன் டூட்டோரியல் டாட் ஓஆர்ஜி ஸ்போக்கன் டுடோரியல் பாடங்கள் டாக்டப டீச்சர் திட்டத்தின் முனைப்பாகும் இதற்கு ஆதரவு இந்திய அரசு துவக்கிய ஆடியின் ஐசிடி மூலம் தேசிய கல்வித் திட்டத்தின் வழியே கிடைக்கிறது மேலும் விவரங்களுக்கு ஸ்போக்கன் ஹைபன் டியூட்டோரியல் டாட் ஓஆர்ஜி ஸ்லாஷ் என்எம்இஐசிடி ஹைபன் இன்ட்ரோ தமிழாக்கம் பிரியா நன்றி